தான் சமையல் அறை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரெடிமேடு முறுக்கு மாவு வச்சு முறுக்கு பண்ண போகிறேன். அதுமாதிரி அதிரசம், ரெடிமேடு அதிரசம் மாவு வச்சு அதிரசம் பண்ண போகிறோம். இது வந்து திருச்சியில் வாங்கினது, அதில் அட்ரஸ் அதிலே இருக்குது. இது வந்து 1 கிலோ 70 ரூபா, அதுவும் 1 கிலோ 70 ரூபா. ஃபஸ்ட்டு அதிரசம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதிரசத்தை இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன், தட்டிட்டு போடலாம் வாங்க. இப்போ வந்து அதிரசத்தை போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணால் அதில் உள்ள ஆயிலெலாம் வெளியில் வந்துடும். இதில் வந்து இனிப்பு, சுக்கு எல்லாம் போட்டிருப்பாங்க. இது மாதிரி வாங்கி வேலைக்கு போகிறவங்க இது மாதிரி வாங்கி வீட்டிலே செய்யலாம். மாவு ரெடி பண்ணலன்னா, திருக்கலைன்னா இந்த மாதிரி ரெடிமேட் மாவே வாங்கி செஞ்சிடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ வந்து முறுக்கு மாவு வந்து இதில் தட்டியிருக்கேன். இதில் வந்து உப்பு, ஜீரகம், எள்ளு எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. ஓமம் ரெண்டு போட்டிருக்காங்க. அப்புறம் வெண்ணெய் மட்டும் நான் போட்டுக்கிறேன், 50 கிராம் வெண்ணெய் 1/2 கிலோவுக்கு. இந்த வெண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு மாவு ஃபுல்லாக வரவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வரவங்க. இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து முறுக்கு மாவு இந்தமாரி பிசைஞ்சாச்சு. இதில் வந்து நான் இன்றைக்கி தண்ணி தான் போட்டு பிசைஞ்சிருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். அது வந்து இதுக்கு ஒரு சின்ன தேங்காயில் பால் 2 வாட்டி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வழக்கில் வந்து மாவு போட்டு இந்தமாரி புழிஞ்சிருக்கேன். இந்தமாரி செய்யுங்க. Thank you.
ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஈவினிங் டைமில் கூட செஞ்சிடலாம். அந்த மாதிரி மாவு வாங்கலாம். வந்து ரெடிமேட் மாவு வச்சு முறுக்கு அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். சேனா சமையலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.